ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் அ லாங் டைம் உங்களை வந்து நாங்கள் இந்த சேனலில் வந்து நான் மீட் பண்ணுறேன். தம்பி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து மீட் பண்ணிகிட்டு இருப்பான். சம் ஒர்க்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒர்க்கு எனக்கும் டைம் கிடைக்கல, அவனுக்கும் டைம் கிடைக்கல. அதனால தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தம்பியை வந்து, தம்பி நீ முன்னாடியே ஆரம்பிச்சுக்க, அப்புறமா பின்னாடி வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்னோடய ஷெடியூல், நான் வீடியோ போடுறதுக்கான நாள். அதனால் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவை ஆரம்பிக்கிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்னால் என்னங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவுமா போட்டிருக்கோம். அந்த இடத்துக்கு போனவங்க யாருமே ரிட்டர்ன் வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே. சரி, அந்த கான்செப்ட் தான் நீ ஆல்ரெடி போட்டியா, அப்புறம் திரும்ப அதை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்கிற நாடு வேறு, இப்போ நம்ம பேச போகிற கான்செப்ட் இருக்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச, நமக்கு லோக்கலாக ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு இடத்த பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பழக்கப்பட்ட மீன்ஸ் நம்ம நாட்டில் இருக்கிற, நம்ம நாட்டில் இருந்த ஒரு இடத்த பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படியாப்பட்ட இடம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி ஒரு இது கொடுத்துக்கலாம். செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருந்த டைமில் அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்க்ராஃப்ட், அதாவது ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, விமானம் வந்து ஒரு இடத்துல வந்து மேலே ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் இல்லாமல் போயிடுது. அந்த ஃபியூல் இல்லாத டைமில் என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்கிற பைலட் வந்து எப்படியாவது வந்து நம்ம ஃப்ளைட்டை கீழே தர இறக்கி ஆகணும், தர இறக்கலைன்னா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல லேண்ட் பண்ண பார்க்குறாரு. அவர் லேண்ட் பண்ணது யதார்த்தமாக தப்பி தவறி ஒரு இருந்த ஏரியில் வந்து லேண்ட் பண்ணிடுறாரு. அந்த ஏரியில் லேண்ட் பண்ணுறது மட்டும்தான் தெரியுது. இன்ன வரைக்கும் அந்த ஏரியில் லேண்ட் பண்ண ஏரோப்ளைன் ஏர்க்ராஃப்ட்டும் எங்கன்னு தெரியல, அதில் இருந்த மக்களும் எங்கன்னு தெரியல. இது வரைக்குமே அந்த ஏரோப்ளைன் வந்து அந்த லேக்கில் இதானது வந்து புரியாத மர்மமாகவே இருக்குது. அந்த ஏரோப்ளைன் இன்ன வரைக்கும் கிடைக்கல, காணாமல் போயிடுச்சு. என்னடா புதுசாக அப்படி பேய் கதை சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். பேய் கதை இல்லைங்க, மேபி இதை மித்துன்னு நினச்சா மித்து, சயின்டிஃபிக் நினச்சா சயின்டிஃபிக்கு. இதுக்கான ரெண்டு விஷயம் இருக்குது, அந்த ரெண்டு விஷயத்தையுமே நாங்கள் சொல்கிறோம். செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த டைமில், வேர்ல்டு வார் எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அந்த வேர்ல்டு வாரில் வந்து பங்கேற்றுக்கிட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, படை வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சொல்கிற இடம் இந்தியா பர்மா பார்டரில் இருக்கிற லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துக்கான பேர். அப்படி என்ன அந்த லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன் வைக்கிறாங்கன்னா, திரும்பி வந்தவங்க திரும்பி போக முடியாத ஒரு ஏரி அப்படிங்கிறது கூட தமிழில் வச்சுக்கலாம். அப்படி என்ன அந்த லேக் ஆஃப் நோ ரிட்டர்னில் இருக்குன்னா, போர் முடிஞ்சு எல்லா வீரர்களும் அந்த லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன் இருக்கிற வழியாக நடந்து போயிட்டுருக்கிற டைமில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குளிக்க போயிருக்காங்க. போனவங்களில் ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த ஏரியில் இறங்கி குளிக்கலை. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே மேலே கரையிலே நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. போனவங்க எல்லாமே திரும்பி வரவே இல்லை அந்த ஒரு ஆளை தவிர. என்னடா அந்த ஆள் வரவே இல்லையே அப்படின்னு சொன்னோம், அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன் அவசரப்பட்டு இந்த ஏரியில் இறங்குனீங்க, இந்த ஏரியில் இறங்கினவங்க இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை, இங்கே மீன் பிடிக்க வந்தவங்களும் கூட இது வரைக்கும் யாருமே வந்ததே கிடையாது, திரும்ப எதனால் இந்த ஏரியில் இறங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்க வந்து அவரை கேட்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் வந்து போர் முடிச்சு வந்துட்டு இருந்தோம், யதார்த்தமாக ஏரியை பார்த்தோன்னே சரி குளிக்கலாமே டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு குளிக்கலாமே தான் இறங்கணும், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிச்சம் இருந்த ஒரு ஆள் மட்டும் சொல்கிறாரு. என்னடா புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இதை கேட்டோன்னா, எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு, இப்போ மேபி உங்களுக்கும் கூட அப்படி தான் இருந்திருக்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. இதை வந்து ஒன் சைடில் வந்து மூடநம்பிக்கையாகவும் எடுத்துக்கலாம். இதை சாமி இருக்கா பேய் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு, பேய் இருக்கா நான் சாமி இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிங்கிளாக நம்புகிற வேலை கிடையாது. இது நம்புகிறவங்களுக்கு இருக்கும், நம்பாதவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல காலங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏரியிலேருந்து மீன், அந்த ஏரியில் வந்து பரவலாக கிடைக்கிறது மீன் தான், அந்த மீன் நிறைய மீனை பிடிச்சி அவங்க ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அதை உணவாக இது பண்ணி எல்லாத்துக்கும் விருந்து வச்சுருக்கான். அதில் ரெண்டு பேரை தவிர, அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 வயசு இருக்கும், அது ஒரு பாட்டி, அவங்களோட பேத்தி. அந்த பேத்திக்கு என்ன ஒரு 18-19 வயசு தான் இருந்திருக்கும். அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஷா அப்படிங்கிறது அந்த பொண்ணோட பேர், ஹான்ஷா அப்படிங்கிறது வந்து பாட்டியோட பேர். இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை தவிர ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த விருந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்த பாட்டி என்ன கேட்டிருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணோம், எங்களை மட்டும் தள்ளி வச்சுட்டு ஏன் எல்லாத்துக்கும் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும் போது,
நீ வந்து இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட பெண், நீயும் பேத்தியும் நீங்கள் வந்து சபிக்கப்பட்டவங்க, நீங்கள் வந்து சூனிய வேலைகளை வந்து நிறைய பண்ணுறீங்க, அதனால வந்து உங்களால் நம்ம ஊர் கெட்ட பேர், உங்களால் வந்து இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆபத்து இருக்குது, அதனால வந்து உங்களை வந்து எங்களோட சேர்த்துக்க முடியாது, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஊரை விட்டு ஒதுங்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்திடுறாங்க. இந்த கஷ்டத்தை பொறுத்துக்க முடியாமல் அந்த பாட்டியும் அந்த பேத்தியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏரியில் போய் விழுகிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே இந்த ஏரியில் வந்து யார் குளித்தாலோ மீன் இது பண்ணி பிடிக்கிறதுக்கு வந்தாலோ அவங்க வந்து திரும்ப வரமாட்டாங்க, உயிரோடு வரமாட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து சாபம் விட்டுட்டு அந்த ஏரியில் குதித்து செத்துடுறாங்க. இவங்க செத்ததுக்கு அப்புறமா அங்கே மீன் பிடிக்க போனவங்களோ அந்த ஏரியில் குதித்தவங்களோ இது வரைக்கும் யாருமே திரும்பி வரல. இது வரைக்கும் 2022 நான் சொல்கிறேன், செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது எப்போ அதுலேருந்து சொல்கிறேன், இது வரைக்குமே ரிட்டர்ன் வரலை. இது வந்து ஒரு மித்தாக எடுத்துக்கோங்க, மேபி எல்லாருக்குமே தோணலாம், ஏதோ சும்மா சொல்லணும்னு சொல்லாதீங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குமே அப்படி தான் தோணுச்சு, பட் இருக்கிற உண்மை இதுதான். இதை வந்து ஒரு மித்தாக எடுத்துக்கிட்டால் கூட சயின்டிஃபிக்காக இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியில் இருக்கிற மற்ற உலக நாடுகளில் உலகத்தில் எங்கெல்லாம் ஏரிங்க இருக்கோ குளம் இருக்கோ எல்லா இடத்துல இருக்கிற மண்ணோட தன்மை வந்து நார்மலானது, ஆனால் இந்த ஏரியில் இருக்கிறது ரொம்ப அதிக அளவிலான மண்ணும் ரொம்ப ஈஸியாக அவங்கள இழுத்து உள்ளே கொண்டு போயிடுற மாதிரி மண்ணும் தான் இந்த ஏரியில் இருக்கிற மண். அதனால தான் வந்து கீழே உழுகிறவங்கெல்லாம் உடனே வந்து முழுகி சேத்துக்குள்ளே மாட்டி இறந்துடுறாங்க அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கான ஒன்று. இதை சயின்டிஃபிக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, சயின்டிஃபிக்காக இல்லாமல் இது ஒரு மித்தாலஜி மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் படிச்சிருக்கேன், நான் இந்த இதில் படிச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டு இதை சொல்லி கேட்டிருக்கேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்தியா பர்மா பார்டரில் அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சிச்சு உங்களுக்கு எதுவாக இருந்துச்சுன்னா, நாங்கள் எதாவது தப்பாக கூட சொல்லியிருந்தா கூட நீங்கள் எங்களை கைட் பண்ணலாம். அதுக்காக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறதுனா கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா எப்பயும் போல தான் பண்ணுங்கள், அனுப்புங்க. பாய்.